வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுடி அண்ட் வ்ளாக். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த அளவு தண்ணி போதுமானது. 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் வந்து 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாம் பால் பவுடரில் தான் இந்த குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். இந்த குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப மாவாக இருக்காது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணாமலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மைதா மாவு 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப மாவாக இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் வந்து இது எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிட்டோம். இதில் வந்து இப்போது பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து இந்த கப்புக்கு 1/2 கப் பால் ஆட் பண்ணணும். இப்போது இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் ஊற்றினோன்னா கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஊற வைக்கும்போது இது ரொம்ப திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சிட்டேன் இந்த மாவை. இதை வந்து இப்போது நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கவரால் இதை வந்து கவர் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் வச்சுருந்தேன். வச்சுருந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் திரும்ப. இப்போ இதை நல்ல பால் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டும் போது நல்லா வழுவழுன்னு வரணும். மற்ற மாதிரி உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போது எல்லா பால்ஸும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். இப்போது எண்ணெய் காய வச்சு நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் எல்லா பால்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பாதி பால்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி இதை லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக குலாப் ஜாமுன் செய்யும்போது என்ன கலர் வரணும் அப்படின்னு தெரியும். அந்த கலர் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். நான் இந்த கலர் வந்ததும் இதை எடுத்துடுறேன். இப்போது சர்க்கரை பாகு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் 2/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். அதே கப் அளவுக்கு 1/2 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நல்லா கொதித்ததும் ஏலக்காய் தூள் அல்லது ஏலக்காய் இந்த ரெண்டில் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பான டேஸ்ட் தெரியும். இதை வந்து ஒரு 7-8 மினிட்ஸ் குக் பண்ணும்போது ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 8 கிளாஸ் வந்து ஒரு வச்சு எடுத்து சாப்பிடுங்க.